வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது மட்டும்தான் பண்ணியன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, இவர்களுக்கு இடையில் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் வார்த்தை போர் ஊடகங்களை கவனிக்கக்கூடிய எவரும் அறிந்ததே. அதாவது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விவகாரத்திலே சட்டம் ஒழுங்கு பற்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சில கருத்துக்களை தெரிவிக்க, அதற்கு எதிராக ஆருத்ரா கோல்டு கம்பெனி அதனுடைய விவகாரம் இதில் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் காங்கிரஸ் கட்சி சார்பிலே எடுத்து வைத்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பற்றி அண்ணாமலை பேசக்கூடாது என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்க, அதற்கு பதில் சொல்லும் வகையில் அண்ணாமலை சொன்ன விஷயம்தான் ரெண்டு பேருக்குமான வார்த்தை போரை உக்கிரமாக்கியது. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அதாவது காவல் நிலைய குற்றப்பதிவேட்டில் அவர் பெயர் இருந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு புகாரை அண்ணாமலை முன்வைத்தார். இதற்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனிலே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவருடைய தரப்பு விளக்கத்தை அளித்தார். அதாவது அண்ணாமலை மீது கடுமையான, அதாவது அண்ணாமலை சொன்ன அந்த புகாருக்கு எதிராக மிக கடுமையான விளக்கத்தை அளித்து, பாஜகவில் எத்தனை ரவுடிகள் இருக்கிறார்கள், 1977 வழக்குகள் கொண்ட 260 மேற்பட்ட ரவுடிகள் இருக்கிற கட்சி பாஜக என்று உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையை புக்லெட்டாக செல்வ பெருந்தகை வெளியிட்டார். இதன் பிறகு மீண்டும் மீண்டும் அண்ணாமலைக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இடையே வார்த்தை போர்கள் மேலும் மேலும் அதிகரித்தன. மீண்டும் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, அவரோட பின்னணி என்ன, அவருக்கு லண்டனில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தன, ரிசர்வ் பேங்கில் கடைநிலை ஊழியராக இருந்தவருக்கு லண்டன் வரை எப்படி சொத்துக்கள் இருந்தன என்பது பற்றியெல்லாம் விரைவில் நான் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை பதிலுக்கு ஒரு அட்டாக் செய்தார். இதற்கு எதிராக, அதாவது செல்வ பெருந்தகையை ஒரு குற்ற பின்னணி கொண்டவர் என்ற அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைவர்கள் மட்டுமல்லாமல் அந்தந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருக்கு எதிர்கோஷ்டிகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அண்ணாமலையின் உருவபொம்மையை இன்று வரை எரித்து வருகிறார்கள். இந்த விஷயத்தில் தான் இடையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே செல்வ பெருந்தகை ஒரு முக்கியமான தகவலையும் வெளியிட்டார். அதாவது, என்னை ரவுடி என கூறும் அண்ணாமலை எந்த காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு இருக்கிறது என்று நிரூபிக்க முடியுமா, என்னை அவதூறாக பேசியதற்கு அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், இதுவே கடைசி எச்சரிக்கை, அப்படி கேட்காவிட்டால் அவதூறு வழக்கும் அவர் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்ட ரீதியில் அந்த சட்டத்தின் கீழ் வழக்கும் தொடுக்கப்படும், அதன் பிறகு முன்ஜாமீனில் கூட வெளிவர முடியாது என்று செல்வ பெருந்தகையே இந்த தகவலை வெளியிட்டார். இதையடுத்து அண்ணாமலை மீது அடுத்த ஆக்ஷன் எப்படி எடுப்பது என வெறுமனே அவர் வந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு அரசியல் தலைவர் மேலேயும் இதுமாரி சேற்றுவாரி இறக்கிறாரு, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீதும் இப்படி குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். இதனால் அவரோட வெறும் அறிக்கை போராக, ஒரு பிரஸ்மீட் வார்த்தை போராக இல்லாமல் அடுத்த கட்ட ஆக்ஷனில் நாம் இறங்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகையுடைய ஆதரவாளர்கள் அவரை வற்புறுத்தினார்கள். இதையடுத்து செல்வ பெருந்தகை அண்ணாமலை மீது சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்ற ஒரு ஆலோசனையில் இறங்கினார். அந்த அடிப்படையில் அண்ணாமலை மீது SC ST பிரிவின் கீழ், அதாவது செல்வ பெருந்தகை என்பவர் ஒரு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார், இப்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார், இப்படிப்பட்டவர் மீது ஒரு பொய்யான புகாரை அண்ணாமலை பகிரங்கமாக பொதுவெளியில் கூறுகிறார் என்ற அடிப்படையில் அவர் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு பெட்டிஷனை செல்வ பெருந்தகை தரப்பில் தயாரிக்கப்பட்டதாகவும், அதை சென்னை மாநகர போலீஸ் ஆணையாளர் அவரிடம் எடுத்து சென்றதாகவும், அதை அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திலே, இது வந்து SC ST பிரிவு அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த போட்டால் இந்த வழக்கு நிற்காது என்று ஆலோசனை சொல்லி செல்வ பெருந்தகையின் புகாரை இதே ரீதியில் கொடுத்தால் இந்த வழக்கு நிற்காது என்று அதற்கு சில விளக்கங்களை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டதாகவும், போலீஸ் தரப்பிலும்
நாம் விசாரித்த வகையில் காங்கிரஸ் வட்டாரத்திலும் தெரிவிக்கிறார்கள். இதையடுத்து அண்ணாமலை மீது அடுத்து என்ன செய்வது? ஏன்னா ஒவ்வொருத்தர் மீதும் இதுமாரி அவர் புகார் சொல்லிட்டே இருக்காரு. அவர்களும் அதற்கு வந்து ஒரு அறிக்கை விடுறதோ பேசுறதோ இத்துடன் பாட்டிறாங்க. இதன் மூலம் செல்வ பெருந்தகை மீது அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு மூலம் அவருக்கு எதிராக சட்ட ரீதியாக இனிமேல் யாரை பற்றியும் இப்படிப்பட்ட ஒரு புகார்களை சொல்லக்கூடாது என்ற வகையில் அண்ணாமலையை நாம் தண்டிக்க வேண்டும், அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடுத்த கட்ட ஆலோசனையில் செல்வ பெருந்தகை தீவிரமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் இதில் முக்கியமான விஷயம், அரசியல் ரீதியாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், செல்வ பெருந்தகையை பற்றி அண்ணாமலை இப்படி அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முன்னாள் மாநில தலைவர்கள், இதுவரை யாரும் அண்ணாமலையை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை, ஒரு பேட்டி கொடுக்கவில்லை, ஒரு சமூகத்தில் பதிவு கூட இடவில்லை. காங்கிரஸ் எம்பிக்கள் இதை பற்றி கடுமையாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஜோதிமணி சொல்லியிருக்கிறார், சசிகாந்த் செந்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை விவகாரத்தில் ஆருத்ரா கோல்டு கம்பெனியோட தொடர்பை, அது வந்து பொதுவெளியில் விவாதத்துக்கு வருவதை தடுத்து அதை மடைமாற்றுவதற்காகத்தான் செல்வ பெருந்தகை மீது இப்படிப்பட்ட தனிப்பட்ட புகார்களை கூறி அதை ஒரு இஷ்யூவாக்கியிருக்கிறார். ஆனால் ஆருத்ரா விவகாரம் ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் எத்தகைய பங்கு வகித்திருக்கிறது என்பதைத்தான் இதைத்தான் பொதுவாதமாக ஆக்க வேண்டும், இதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் என்று எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இப்படி எம்பிகள் எல்லாம் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக கருத்து சொல்கிற இந்த நிலையில் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், மூத்த முன்னோடிகள் யாரும் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கவில்லை என்ற ஒரு தகவலும் சத்தியமூர்த்தி பவனில் பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, செல்வ பெருந்தகை மாநில தலைவராக நியமிக்கப்படக்கூடும் என்ற தகவல் ஒரு வருடத்துக்கு முன்னாலேயே வந்தது. அப்போது செல்வ பெருந்தகை மீது ஆங்கிலத்தில் ஒரு 4-5 பக்கங்கள் கொண்ட ஒட்டுமொத்த புகார் கடிதத்தை தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கும் சில முன்னணி புள்ளிகள் ரெடி செய்து அப்போது டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த லெட்டர் காப்பியை தான் காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கும் சிலர் இப்போதும் அண்ணாமலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு அனுப்பி வைத்துட்டு இதெல்லாம் பேசுங்க என்று செல்வ பெருந்தகைக்கு எதிராக அண்ணாமலை பேசுவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு சிலரே பின்னணியாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் சத்தியமூர்த்தி பவனில் பேசப்படுகிறது. இந்த தகவல் அவருடைய ஆதரவாளர்கள் மூலம் செல்வ பெருந்தகையுடைய காதுக்கும் சென்றிருக்கிறது. இந்த பாருங்க, அன்னைக்கு வந்து நீங்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு என்ன லெட்டர் போட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்படும் ஒரு சூழல் இருந்தபோது, அது பற்றிய ஒரு பேச்சுகள் வந்தபோது உங்களை எதிர்த்து என்னென்ன புகார்களை இங்கே காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில புள்ளிகள் டெல்லிக்கு அனுப்பினாங்க, அதோட தொகுப்பை தான் இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த ஆங்கில கடிதம் அண்ணாமலைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருந்தே சிலர் வாழ்த்து கூட சொல்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க என்றெல்லாம் செல்வ பெருந்தகையிடம் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்கள் இந்த விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. அவரும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கும் இதெல்லாம் என்ன நடக்குது காங்கிரஸ் கட்சியில் என்ன நடக்குதுன்னு எனக்கும் செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது என்று செல்வ பெருந்தகையும் வருத்தத்தோடு இந்த விஷயத்தை அவர்களிடம், அதாவது தனக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் முன்னணி புள்ளிகள் சிலரே செய்கிற இந்த வேலை பற்றி அவரும் வருத்தப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் திமுக அரசாங்கமும் இதற்கு உரிய நடவடிக்கை அண்ணாமலை மீது இதுவரை ஏன் எடுக்கவில்லை என்ற வருத்தமும் அவர் மீது இருக்கிறது, அவருக்கு இருக்க செல்வ பெருந்தகைக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழ் ஒரு புகாரை கிட்டத்தட்ட அளிப்பதற்கு தயாராக டிராப்ட் செய்து வைத்திருந்த போதும் இந்த சட்ட ரீதியாக வேண்டாம் என்று காவல்துறை அதிகாரிகளே செல்வ பெருந்தகைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி தரப்பிலே நம்மிடம் சொல்கிறார்கள். இந்த பக்கம் அண்ணாமலை இதற்கு எப்படி செல்வ பெருந்தகை இதை விடக்கூடாது என்று எண்ணுகிறாரோ, அதே போல் அண்ணாமலையும் இந்த விஷயத்தை இதோடு விட்டுவிடக்கூடாது என்று அண்ணாமலை தரப்பிலும் சில ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அதாவது அவர் பேட்டி கொடுத்தார் இல்லையா, செல்வ பெருந்தகைக்கு வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அது பற்றியான முக்கியமான கோப்புகளை ரெடி செய்து அமலாக்கத்துறை செல்வ பெருந்தகை மீது விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை டெல்லியிடம்
குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அண்ணாமலை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஓரிரு மாதங்களில் செல்வப்பெருந்தகை மீது அமலாக்கத்துறை பல விஷயங்களை தோண்டும், அதற்கு அண்ணாமலை தான் காரணமாக இருக்கிறார் என்று தமிழ்நாடு பாஜக வட்டாரத்திலும் இந்த விஷயத்தை நம்மிடம் சொல்கிறார்கள். செல்வப்பெருந்தகை அண்ணாமலை இந்த ரெண்டு எப்படி செல்வ அண்ணாமலை வர்சஸ் செந்தில் பாலாஜி என்று ஒரு மோதல் ஏற்கனவே இருந்ததோ அதே போல அண்ணாமலை வர்சஸ் செல்வப்பெருந்தகை என்ற மோதலும் மத்திய அரசின் அந்த விசாரணை அமைப்புகள் வரைக்கும் எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு திட்டமும் தமிழ்நாடு பாஜக தரப்பில் தீவிரமாக தீட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேற்று மீண்டும் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் காஞ்சிபுரம் எம்பி தொகுதிகளை தொடர்ந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்பட்டிருக்கிற அந்த தேர்தல் அனுபவம் ரீதியாக இன்று அந்த ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கிறது. நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வலிமையான கூட்டணியை அமைக்கவில்லை, அதனால தான் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தோம். நாம் எம்பி பதவி கொடுத்த ஜி கே வாசன், நாம் எம்பி பதவி கொடுத்த அன்புமணி இவங்கள்லாம் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. இந்த நிலையில் 2026 நம்ம வலிமையான கூட்டணி அமைக்கணும் என்ற ஒரு கருத்தை அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கவலைப்படாதீங்க, 2024 போல் 2026 இருக்காது, 2024 நாம் பெரிய அளவு ரிஸ்க் எடுக்கலை, அக்கறை காட்டவில்லை, ஏனென்றால் இது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல், நாட்டின் பிரதமராக மோடி மீண்டும் வர வேண்டுமா மோடி மீண்டும் வரக்கூடாதா என்ற ஒரு முழக்கத்தை வைத்து தான் இந்த தேர்தல் இருந்தது. இங்கே வந்து திமுக மோடி வேண்டாம் என்றது, பாஜக மோடி வேண்டும் என்றது, நாம் கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். அதனால் நம்மளால் பிரதமர் யார் என்ற ஒரு மையப்பொருளை சுற்றி நம்மால் பிரச்சாரம் செய்ய இயலவில்லை. அந்த அடிப்படையில்தான் தமிழ்நாடு மக்கள் மோடி வேண்டாம் என்ற அடிப்படையில் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வர வேண்டுமா வரக்கூடாதா என்ற கேள்வியின் அடிப்படையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும். அதனால் அந்த தேர்தலை நாம் வலிமையாக கூட்டணி அமைப்போம். பாஜக கூட்டணியில் இப்போது இருக்கும் கூட்டணி கட்சிகளில் சில நம்மோடு இப்போதே பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டார்கள், அவர்கள் விரைவில் அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள். அதனால் நீங்கள் எந்த பயமும் எந்த தயக்கமும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையும், திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட இங்கு வரலாம் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிமுக தலைமையில் அடுத்து எப்படி கூட்டணி அமையும் என்ற விவாதம் அந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மில்கி மிஸ்ட் இது மட்டும்தான். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.